हेलो एवरीवन எல்லாருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொரோனா வைரஸோட பாதிப்புகள் அண்ட் இத வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றதுன்ற மெத்தடையும் எல்லாருமே பயம்படுத்திட்டு இருக்கிற அளவுக்கு கொரோனா வைரஸ் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இதல இருந்து பிரிவென்ட் பண்ணிக்க முடியாதான்னு பல பேர் கேட்றாங்க சோ அவங்களுக்கான ஒரு பதில் தான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சா கொரோனா வைரஸ் நம்ம கிட்ட நெருங்க விட முடியாம நம்ம பண்ணிரலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னா அதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு மேக்ஸिमम எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெருசா மென்ஷன் பண்ண மாட்டீங்க வீடியோலன்னு சோ சப்ஸ்கிரைப் பண்றதுன்றது உங்களுக்கே தெரியும் அத நம்ம கேட்க வேணான்றதுக்காக தான் நான் சொல்லல ओके एंड नम्ब वंदु वीडियो उल्लारक्का बाधिपुगल कोरोना वायरस आले इदे नम्ब एप्पडी नमक वरा विडामल तडुत्तुक्किरदु अप्पडिंगर विषयत्त पापोम चाइना थाईलैंड जापान इप्पडी राउंड कट्टी सुत्तिट्टु इरुंद कोरोना वायरस இந்தியா உள்ள வருமா வராதான் நம்ம பயந்துட்டு இருந்த அந்த ஒரு பீரியட்ல கொரோனா வைரஸ் இந்தியா உள்ள இருக்க என்டர் ஆகிடுச்சு அதுவும் நம்மளோட ரொம்ப நெய்பர்ஹூட் ஸ்டேட்டான கேரளால தன்னோட கால் தடத்தை பதிச்சிடுச்சு சோ வந்து இந்த கொரோனா வைரஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ மெயினா நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க செஞ்சாலே இந்த கொரோனா வைரஸ் உங்களை தாக்காம நீங்க வந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் சோ இந்த கொரோனா வைரஸ் நம்மள தாக்காம இருக்க போற தற்காப்பு விஷயங்களை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க சோ அது ரொம்ப முக்கியம் ஷேரிங் இஸ் கேரிங் நான் எப்பொழுதே உங்ககிட்ட சொல்லும் நல்ல விஷயங்களை பகிருங்க சோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மெடிக்கல் வேஸ்ட் சைனால இருந்து வருது அப்படி வந்துச்சு நம்மளோட சென்னை போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது சோ சென்னை போர்ட் வந்து இல்லன்னு சொல்லி மறுத்து இருக்காங்க எது உண்மைன்றது தெரியல பட் ஜெனரலாவே மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் இந்தியாவுக்கு வர ஒரு பழக்கம் இருக்கு இத பத்தி தான் நான் பிஃபோராவே ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருந்தேன் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா சோ அப்படி இல்லாம இருக்குறது நல்லது இப்போ வந்து நமக்கு கேரளால எஃபெக்ட் ஆன அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸையும் சைனா பத்தின டீடைல்ஸையும் பாப்போம் சோ கேரளால எஃபெக்ட் ஆகி இருக்காங்க இல்லீங்களா சோ அந்த பொண்ணுக்கு வந்து நார்மல் கோல்ட் சிம்டம்ஸ் ஒரு சளி ஜலதோஷம் பிடித்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குமோ அந்த அறிகுறிகள் மட்டும் தான் தென்பட்டிருக்கு அந்த அறிகுறிகளுக்கு தான் அந்த பெண் வந்து ஹாஸ்பிடல்ல செக்கப்க்கு போய் இருக்காங்க அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப தான் கொரோனா வைரஸ் அவங்கள தாக்கி இருக்குன்றது தெரிய வந்திருக்கு அவங்கள கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணி தனியா வச்சிருக்காங்க அவங்க கூட இன்னும் 11 பேரையும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம கேரளால 4000 பேர் வந்து அவங்க வீட்லயே ஐசோலேட் பண்ணி இருக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்கு எதனாலன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பாக்கும்போது ஊஹான் அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த மாதிரி பச்சையான அனிமல்ஸ் காட்டு விலங்குகளை விற்க கூடிய இடம் அங்க இருந்து பரவுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்ப வரைக்கும் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல கொரோனா வைரஸ் அதுல இருந்து தான் பரவி இருக்கும்னு அவங்க ப்ரூவ் பண்ணல பிரெடிக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க சோ நான் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்றது நல்ல கவனமா கேளுங்க இப்போ வந்து நான் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன் அங்க வந்து ஒரு 60-65 வயசு முதியவர் வந்து வந்திருந்தாரு உள்ள போய் அவருக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சாங்க நாங்க எதாச்சும் டாக்டர் கிட்ட போய் கேட்கும் பொழுது அவருக்கு விஷ பாம்பு அவரை கடிச்சிருக்கு ஓகேங்களா விஷ பாம்பு கடி வந்து அவருக்கு போயிருக்கு சோ அவர் வந்து யாரும் தூக்கிட்டு வரல ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு வரல அவரா நடந்து வந்தாரு அவரா ஐசியூக்கு போனாரு டாக்டர் போய் பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் ஐசியூ கூட்டின் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சோ நாங்க டாக்டர் கிட்ட கேட்டோம் எப்படி வந்து இது பாசிபிளே கிடையாது பாம்பு கடிச்சு அவரா நடந்து வராரே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் எஸ் அவர் உடம்புல விஷம் ஏறி இருக்கு அந்த விஷத்துக்கான ட்ரீட்மெண்ட் தான் நாங்க கொடுத்துருக்கோம் ஆனா விஷம் வந்து வீரியமா ஏறல ரீசன் என்னன்னா ஒரே ஒரு கோடு தான் அந்த ஒரு கோடு என்னன்னா பயோன்ற கோடு அவர் வந்து பயந்து இருந்தாருன்னா அந்த பயம் வந்து அந்த விஷத்தோட தன்மையை அதிகமாக்கி வீரியமாக்கி மூளைக்கு வந்து எக்கச்சக்க சிக்னல்ஸ் கொடுக்கும் மூளையில வந்து எக்கச்சக்கமான ஆர்கன்ஸ் இருக்குது இந்த சிக்னல்ஸ வந்து நம்ம பயந்தோம்னா ஜெனரேட் பண்றது ஓகேங்களா அந்த 5 செகண்ட்ல அவர் பயந்தாரு பாம்பு கடிச்சதும் பயந்தாரு பட் அந்த 5 செகண்ட்ல வந்து அவரால் கொண்டு வர முடிஞ்சது ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போனா நம்ம சரியாயிடுவோம் ஒரே காரணத்தால அவர் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தன்னோட உயிரை வந்து காப்பாத்திட்டாரு சோ அவர் இதேதான் கொரோனா வைரஸ்க்கும் சொல்றாரு
நம்ம வந்து இந்த மாதிரி பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம எண்ணங்கள் வந்து எமோஷன் ஆகும், அது இம்பல்சஸா ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். வைரஸ் ஈஸியா உள்ள வர்றதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க கூடாது, பயப்படாதீங்க அப்படின்னு. இப்ப கொரோனா வைரஸ்னா என்னன்னு அவர் சொன்னாருன்னா, வைரஸ்ன்றதே வந்து ஜெனரலா ஒரு ஃபார்ம். அது என்னன்னா, நம்மளோட உடம்புல இருக்க செல்ஸ் உள்ளார இருக்க போயிட்டு தன்னை தாண்டி பல மடங்கு பெருக்கிக்கிற தன்மை கொண்ட ஒரு விஷயம் தான் வந்து வைரஸ், ஜெனரல் வைரஸ்ன்றதே. கொரோனாவும் அந்த வகையை சேர்ந்ததுதான். ஓகேங்களா? இப்ப வரைக்கும் வந்து 170 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு 24 மணி நேரத்துல தன்னை இரட்டிப்பா 2 மடங்கு வந்து தன் அதிகரித்து கொண்டு போற அளவுக்கு சக்தி உடையதா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து காத்து மூலியமா தான் பரவிருக்கு. அந்த காத்து மூலியமா பரவியே ஊஹான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வாழ்ற இடத்துல அவ்வளவு தூரம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ஒரே மோட், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் கிட்ட இருந்துதான் மனிதர்கள் கிட்ட பரவிருக்கு. நம்ம இரும்புறோம், நம்ம தும்புறோம், அப்போ நம்ம கை வச்சிருப்போம், அந்த கையை நம்ம டைரக்டா என்ன பண்ணணும், வேற எங்கன்னா வைப்போம், அங்க வேற யாருன்னா அவங்களோட ஹேண்ட்ஸ் பிளேஸ் பண்ணுவோம், அப்படி பரவும். தும்பும் போது அந்த டிராப்லெட்ஸ் மூலியமா பரவுதுன்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இப்ப வரைக்கும் வந்து January 28 வரைக்கும் 4500 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுல 170 டெட். சோ பிப்ரவரிக்கெல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட 250,000 தாண்டும்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் வந்து எப்படி வேலை செய்து எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். இந்த வைரஸ் வர இடம் பாத்தீங்கன்னா, மேமல்ஸ் கிட்ட இருந்தும் பேர்ட்ஸ் கிட்ட இருந்தும், அதாவது இந்த கொரோனான்ற ஃபேமிலி, ஓகேங்களா, அது வந்து அங்க இருந்துதான் பரவுது. சார்ஸா இருக்கட்டும், இபோலாவா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான். ஒரு ஆர்கானிசம்னா ஒரு செல் உள்ள பூந்து தன்னைத்தானே பல மடங்கு மல்டிப்ளை பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டதுதான் வைரஸ்ன்றது. சோ இந்த கொரோனா, சார்ஸ் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்லதான் நமக்கு வருது. ஒரு செல் மெம்பரேன் இருக்கு, அந்த செல் இருக்குதுன்னா அந்த செல் உள்ள இருக்க தன்னோட அந்த கீ மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா கீழ, அது மூலியமா அது போகுது. என்ன மாதிரி செல்ஸ் உள்ள என்ட்ராங்கன்னா, எங்க வந்து இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குதோ அங்கதான் வந்து அதால சாவி போட்டு நுழைய முடியுது. நம்மளோட ஆர்கானிசம் கம்ப்ளீட்டா ஹைஜாக் பண்ணுது, அதாவது ரைபோசோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு ஃபுல்லாவே புரோட்டீன்ஸ் வந்து சப்ளை பண்ணக்கூடிய ரைபோசோம்ன்றது, அதுல வந்து டைரக்டா போய் இது வந்து அட்டாக் பண்ணிடுது. ஹைஜாக் பண்ணி அட்டாக் பண்ணும் பொழுது உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுற அந்த ரைபோசோம் இந்த வைரஸ் வந்து மிக்ஸ் ஆகிடுது. சோ நம்ம பண்ண வேண்டிய ஒரு மேஜரான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி ஆகணும். இம்யூனிட்டி பூஸ்டிங்ன்றது ரொம்ப 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 முக்கியம் இந்த ஒரு விஷயத்துல. யாருக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கோ அவங்க உடம்புல இந்த வைரஸ் வர்றதில்ல, அப்படியே வருதுன்னா கூட அவங்களோட இம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இருக்குதுன்னா இதை எதிர்த்து போராட முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் நம்மளோட ஆன்டிபாடி. ஆன்டிபாடி என்ன பண்ணணும், நம்ம உடம்புல இருக்க ஒரு வைரஸ் வந்து வந்துட்டதுக்கு அப்புறம் அது வந்து தானே நம்மளோட டிஎன்ஏ, டிஎன்ஏ என்ன நம்மளோட மரபணு இருக்குல்ல, நம்ம மரபணு உள்ள இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம சொல்லவே முடியாது. 7 அறிவு படத்துல வர மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மரபணுல இருக்கு, அந்த மரபணு வந்து ஒரு சிக்னலை கொடுக்கும், புரியுதுங்களா? மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்னிக்கலா சொல்லாம நான் ஜெனரலா சொல்றேன், ஒரு சிக்னலை கொடுத்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து அந்த சிக்னல் வந்து ஆன்டிபாடி, ஆன்டிஜென்ஸ், அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிஜென்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு, அந்த எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டிஜென்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து அங்க வந்து சிக்னலை கொடுக்கும். கொடுத்துட்டு அதுக்கேத்த அந்த ஆன்டிஜென்ஸ் வந்து உள்ள போய் போராட ஆரம்பிச்சிடும். இது எப்ப ஃபெயிலியர் ஆகும்னா, ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஏற்கனவே WBC வந்து ரொம்ப அந்த கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும் இல்ல அதிகமாகி இருக்கும் அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதால. சோ அந்த டைம்ல வந்து அந்த WBCக்கு இன்னொரு வைரஸ் உள்ள பூந்து ஒர்க் பண்ணும்போது எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஆப்வியஸா நம்மளோட ரெஸ்பைரேட்டரி சிஸ்டம்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் சப்ளை குறையும், ரிமைனிங் மீது உடம்புல மீதம் இருக்கிற பாக்டீரியாஸோ வைரஸஸோ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ கம்ப்ளீட்டா உடம்போட சிஸ்டம் வந்து அப்பதான் டிஸ்டர்ப் ஆகும். சோ நீங்க நார்மலா இருக்கிறீங்கன்னா, நார்மலா உங்களோட உடம்புல நல்ல ஒரு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தோட இருக்கீங்கன்னா இது உங்களை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. சோ இதனோட சிம்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜென்ரலா கோல்டுக்கு என்ன இருக்கும், தலைவலி, வயிற்று வலி, மூக்கொழுகிறது, சோர் த்ரோட்டு, தொண்டை, வாமிட்டு, இதெல்லாம் தான் இதனோட மினிமம் சிம்டம்ஸ். ஃபீவர் வந்து 100 டிகிரி தாண்டி உங்களுக்கு இதுல ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இப்ப நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சிட்டோம். ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம பயப்படக்கூடாது. ஒரு நோயை பார்த்து நம்ம பயந்தோம்னா அந்த நோய் வந்து நமக்கு திரும்ப இன்டென்ஸ் வந்து அதிகம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா நம்மளே வழி வகுத்துக்கிறோம். நம்ம பயந்துட்டோம்னா அந்த நோய்க்கு வந்து நம்ம வழி விடுற மாதிரி ஆயிடுது. சோ வந்து இந்த நோய் நம்மள தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படாதீங்க.
ரெண்டாவது விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரிவென்ஷன். ஒரு நோய் நமக்கு வருதுன்னா அந்த நோய்க்கு வந்து நம்ம முன்கூட்டியே நம்மள வந்து தற்காத்துக்க தெரியணும். சோ தற்காத்துக்கிறதுனா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். நீங்க பெருசாலும் ஒன்னும் பண்ண தேவையில்லை. வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, ரெண்டு துளசி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு துளசி லீவ்ஸ் அப்படிங்க காலையில தண்ணி கொதிக்க வைப்பீங்க. கொதிக்க வைக்கிற தண்ணியில ஒரு நாலு துளசி இலைய போட்டு கொதிக்க வைங்க. இட் இஸ் மோர் தென் இனஃப். துளசி இலையில இல்லாத ஆன்டி ஆக்சிடென்ட், மோஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் வந்து அதுதான். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடுற பழக்கமாக உங்களுக்கு இருக்குதுன்னா இப்பத்திக்கு டைம் பீயிங் வேணாம். பிகாஸ் அது கன்ஃபார்ம் கிடையாது நான்வெஜ் மூலமா பரவுதுன்றது. பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சோ நான்வெஜ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் பேக்கெட்டட் ஐட்டம்ஸ், காற்று அடைக்கப்பட்ட பொருளுங்க, இத வந்து சாப்பிடாதீங்க. கிரீனரிஸ்ல என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாருங்க. பூண்டு கஞ்சி, இப்ப கோல்டால நீங்க அஃபெக்ட் ஆகி இருக்கிறீங்கன்னா நல்ல பூண்டு, நிறைய பூண்டு எடுத்து நம்ம அரிசி கூட போட்டு நல்லா குழைய வச்சு கொதிக்க வச்சு பூண்டு கஞ்சி நீங்க குடிங்க. அது உங்களோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணும். மஞ்சள் பால் ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா மஞ்சளை சுட்டு நீங்க மோரலாம் சொல்லிட்டு இந்த டாக்டர் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி துளசி, மஞ்சள் அண்ட் பூண்டு, இது வந்து நம்ம வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு இன்கிரீடியன்ஸ், வீட்டுல இருக்கிற ஒரு விஷயங்கள். எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் சார் சொன்னது என்னன்னா பப்பாயா ஓகேங்களா, ரா பப்பாயா, அதாவது பழுக்காத பப்பாயாவை சமைச்சு சாப்பிடுறது. ரெண்டு விதமா சாப்பிடலாம். ஒன்னு அதை தோல் சீவிட்டு பொரியல் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தேன்ல போட்டு அதை கலந்து ஒரு நாள் ஊற வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் வீதம் வந்து நீங்க சாப்பிடலாம். சோ தட் உங்களோட இம்யூனிட்டி லெவல் நல்ல பூஸ்ட் ஆகும். இது வந்து இந்த டாக்டர் சொன்ன சின்ன டிப்ஸ். சோ நான் இதெல்லாம் உங்ககிட்ட பதிவு பண்ணணும் நினைச்சேன். அவர் என்ன சொன்னாருன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்றதோட ஒரு மனுஷனுக்கு தனக்கு நோய் வராது, வந்தாலும் என்னால எகுத்து போராட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் மட்டும்தான் இந்த நோயில அவனை வந்து வீழ விடாம தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அப்படியே வர முடியும். அப்படி யாராவது ஒருவேளை இதுக்கு எஃபெக்ட் ஆகி இருந்தாலும் கூட அவங்கள பயம்படுத்தாதீங்க. அவங்க இந்த வைரஸ் நினைச்சு பயப்படாதீங்க. இதை விட எவ்வளவு கொடுமையான வைரஸ், இபோலா பாத்துட்டோம், சார்ஸ் பாத்துட்டோம், இன்னும் நிறைய. இந்த வைரஸ் வந்து அந்த அளவுக்கு தாக்கம் உள்ள ஒரு வைரஸ் கிடையாது. அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாவும் இருக்க கூடாது. சோ முக்கியமா வந்து வயதானவர்கள் வந்து கொஞ்சம் பிரிகாஷனா இருக்கணும். நீங்க வந்து இந்த பப்பாயா சொன்ன இல்லையா, இந்த பப்பாயா மஞ்சள் பால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். பப்பாயா ஃப்ரூட்டாவும் சாப்பிடுங்க. பட் அதை விட என்ரிச்சு விட்டமின் சி வந்து அதிகம் சேர்த்துக்கோங்க. கீரை வகைகளை முக்கியமா அதிகம் சேர்த்துக்கோங்க. கீரை வகைகள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேற எதுலயுமே கிடையாது, அவ்வளோ இருக்கு அதுல. சோ கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. லாஸ்டா வந்து பச்சை கற்பூரம் சொல்றாங்க. சோ இது வந்து அந்த டாக்டர் சொன்னது, பச்சை கற்பூரம் வந்து அடிக்கடி அந்த மிளகு ரெண்டு மிளகு அது கூட நசுக்கி போட்டு நம்ம வெளியே போறோம்னா கர்ச்சிஃப்ல பச்சை கற்பூரம் மிளகு நசுக்கி அதை அடிக்கடி மோந்துக்க சொல்றாங்க. சோ அது வந்து ஜெர்ம்ஸ் நம்ம கிட்ட வரவிடாம தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ட்டு. ஓகே, சோ இது எல்லாமே தான் வந்து ரெகுலரா நம்ம நம்மளோட நடைமுறையில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீனரிஸ் நல்லா சாப்பிடுங்க, துளசி எடுத்துக்கோங்க, மஞ்சள் எடுத்துக்கோங்க, பப்பாயா நான் சொன்ன மெத்தட்ல சாப்பிட்டு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த வைரஸ் நம்மள ஒன்னும் பண்ணாது, நம்ம நல்லா இருப்போம்ன்ற தைரியத்துல இருங்க. அந்த தைரியத்தோட சேர்த்து ப்ரிவென்ஷனையும் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா நம்ம மீண்டும் வெளியே வருவோம். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.